إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما سرور بغلهم بغلتيهم سرور لوகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் செலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே முஸ்லிம்களாகிய நம்மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடமாக இருக்கிற அவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான சந்தர்ப்பத்தில் நரகவாசிகளின் மன்றாட்டங்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் நிச்சயமாக விரும்பினாலும் சரி, நாம் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த மறுமைக்கு நாம் தயாராக இருந்தாலும் தயார் இல்லாமல் இருந்தாலும் அந்த மறுமை நாளை சந்திக்கத்தான் இருக்கின்றோம். அந்த மறுமையிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகள் எமக்கு காத்திருக்கின்றன. முதலாவதாக கபூருடைய வேதனையிலிருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு மறுமையிலே மனிதர்கள் எல்லோரும் தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்படுகிற அந்த மஹ்ஷர் வெளியிலே ஒன்று சேர்க்கப்பட்டு அதே போன்று எங்களுடைய நன்மை தீமைகள் நிறுக்கப்பட்டு அதிலே நாங்கள் சுவர்க்க வாசிகள் என்றால் வலது கையில் பட்டோலையும் நரக வாசிகள் என்றால் இடது கையில் பட்டோலைகளும் அதே போன்று நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிற சிராத் என்கிற பாலத்தை கடக்க வேண்டியிருக்கிறது. அந்த பாக்கியம் பெற்றவர்கள் வேகமாக கடந்து சென்று விடுவார்கள். அதே நேரம் நரகத்துக்குரியவர்கள் என்றால் அதனை கடக்க முடியாமல் அதற்குள்ளே விழுந்துவிட வேண்டிய மிக மோசமான சூழல் ஏற்பட்டு விடுகிறது.
எனவே இந்த மறுமை நிகழ்வுகளில் பல இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் நரகம் பற்றிய விடயம். அந்த நரகத்திலே நரகவாசிகள் வேதனை செய்யப்படுகிற விதம், அந்த நரகத்தினுடைய தன்மை பற்றியெல்லாம் அல் குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ் பல இடங்களில் பேசுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பயன்படுத்துகிற இந்த நெருப்பு இருக்கிறதே, இது நரக நெருப்பில் 70 ஒரு பங்கு என்று கூறினார்கள். நாம் இந்த துனியாவிலே பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறதே, அந்த நெருப்பானது நரகத்தினுடைய நெருப்பை 70 பிரித்து அதில் ஒரே ஒரு பகுதியைத்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த நெருப்பை நம்மளால் தாங்க முடியாமல் அவதிப்படுகிற பல சந்தர்ப்பங்களை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த நரகத்தை பொறுத்த மட்டுக்கும் அல்லாஹு தஆலா அதிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு முயற்சித்தாலும் எங்களை வெளியே வராத வகையிலே பல வகையான கட்டுப்பாடுகளை வைத்து வேதனை செய்ய காத்திருக்கின்றார். காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெளியே வர முடியாது. தண்டனையின்றி தப்புவதற்கு முயற்சித்தால் கட்டி வைத்து வேதனை. நமது தோள்கள் பொசுங்கினால் புதிய தோள்கள் போடப்பட்டு வேதனையை நன்கு உணரும்படியாக புதிய தோள்கள் அணிவிக்கப்படும். இப்படியாக பல விஷயங்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம். அந்த மறுமையிலே போய் அந்த நரகத்தை பார்க்கிற போது அல்லது நரக வேதனையை காணுகிற போது, யா அல்லாஹ் என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பிவை, நான் சாலிகான அமல் எல்லாம் செய்து விட்டு வருகிறேன் என்று அங்கே போய் மன்றாடுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே நரகத்துக்குள் ஒரு மனிதன் சென்று விட்டான் என்றால் அவன் படக்கூடிய அவதிகள், அவன் படுகிற அவஸ்தைகள், அவனுடைய அலறல்கள், மன்றாட்டங்கள் பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். இதற்கெல்லாம் முதலாக நரகத்துக்கு போறதுக்கு முன்னே மனிதனுடைய மன்றாட்டங்கள் அவனுடைய மரண நேரத்தின் போதே ஆரம்பித்து விடுகிறது. எடுத்துக்காட்டாக அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் மூமினூன்ல இப்படி சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களிலே ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் கால ரப்பிர்ஜிஊன், அந்த மனிதன் சொல்லுகிறான், என்னுடைய ரப்பே என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பிவிடு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் வாழுகிற போது செய்யாமல் இருந்த அந்த சாலிஹான வணக்கங்களை செய்துவிட்டு வருவதற்காக வேண்டி என்னை திரும்ப அனுப்பு என்று சொல்லுகின்றார். அல்லாஹுவை பொறுத்த மட்டுக்கும் அவனுக்கு யாரும் ஏமாற்ற முடியாது, எதனையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், கல்லா, விடயம் அப்படியல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா, இது இந்த மனிதன் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தை, பொய்யான வார்த்தை. வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், இவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த மரணத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது, மறுமைநாள் வருகிற வரைக்கும் அந்த கபருளே வாழ வேண்டியிருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் மூமினூன் 99 தொடக்கம் 100 வசனங்களில் சொல்லி காட்டுகின்றார். எனவே ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வருகிற போதே அவன் மன்றாடுகின்ற அந்த நிகழ்வு ஆரம்பித்து விடுகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிற போது, வஅம்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபிலி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், உங்களிலே ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நாங்கள் தந்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க. உங்களுடைய செலவழிங்க அல்லாஹ் சொல்லல, சொத்துக்கு சொந்தக்காரன், அந்த சொத்துக்களை நமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். எப்போது மின் கபிலி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக. மரணம் வந்துவிட்டால் நாம் விரும்பினாலும் செலவழிக்க முடியாது.
ஏன் சக்ராத்துடைய நேரத்தில் கூட நமக்கு அதனை வெளிப்படையாக பேச முடியாமல் போய்விடும். இந்த ரூஹு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அப்போது அந்த மனிதன் சொல்லுவானாம், ஃபயகூல ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை ஒரு சொற்ப நேரத்துக்கு நீ பிற்படுத்தினாய் என்றால், இந்த ரூஹை போட்டு வைத்தாய் என்றால், நான் தான தர்மங்கள் செய்து ஒரு சாலிகான நல்ல மனிதனாக உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று மனிதன் அல்லாஹுடன் மன்றாடுகிறான். மரண நேரத்திலேயே மனிதனுடைய மன்றாட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதன் 50, 60, 70, 80 ஆண்டுகள் என்று வாழ்ந்த மனிதன், அவனுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்து, பார்வையை கொடுத்து, கேள்வியை கொடுத்து, அவரை 5 நேரமும் ஹையால ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், ஹையால ஃபலா, வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள், அஸ்வலாத்து ஹைரும் மினன் நௌம், சுபஹ் நேரத்திலே தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றெல்லாம் முழங்கி 5 நேரமும் இந்த சத்தம் கேட்டும் பள்ளிக்கெல்லாம் வராத மனிதன், தொழுகைகளில் எல்லாம் கலந்து கொள்ளாதவன், அவ்வளவு வசதியோடு இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத் சதகா கொடுக்காமல் இருந்த மனிதன் கடைசி நேரத்தில் மன்றாடுகிறான், யா அல்லாஹ் என்னை சொற்ப நேரத்துக்கு நீ விட்டு வைத்தாய் என்றால், பல ஆண்டுகள் வாழ்ந்தவன் இந்த அமல்களை செய்யவில்லை, கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ் போய் செய்து விட்டு வருகிறேன், நல்ல ஒரு அடியானாக உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று மன்றாடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய தவணை வந்துவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். ஒரு மனிதனுடைய ரூஹு இத்தனையாம் திகதி இந்த நேரத்துக்கு போகணும் என்று அல்லாஹ் எழுதினால், லா யஸ்தஅஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், அதனை முந்தி அவன் ரூஹை மலக்குகள் கைப்பற்றவும் மாட்டார்கள், பிந்தி அந்த ரூஹை கைப்பற்றவும் மாட்டார்கள், உரிய நேரத்தில் கைப்பற்றப்படும். நமது ரூஹை கைப்பற்றுவதற்கான மலக்குகள், உக்கிலபிக்கும் மலக்குல் மௌத், அந்த ரூஹை கைப்பற்றுவதற்கான நம்மை மரணிக்க செய்கிற மலக்குகளை அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு சாட்டி விட்டார். அந்த மலக்குகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி மரணித்ததற்கு பின்னால மனிதனுடைய மன்றாட்டம் கபூரில் ஆரம்பிக்கின்றது. ஒரு நல்ல மனிதன் என்றால் உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வழிகாட்டு என்ன, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவாக பதிலளிக்கிறான். ஒரு பாவி என்றால், ஒரு கெட்டவன் என்றால், ஒரு குற்றவாளி என்றால், கேள்விகளுக்கு பதிலளிக்க தெரியாமல் ஹா ஹா லாதிரி என்று, எனக்கு தெரியாது தெரியாது என்று அந்த இடத்திலே அவனுடைய அந்த இயலாமையை, தோல்வியை ஒப்புக்கொண்டு அவனுடைய மன்றாட்டமே துவங்கி விடுகின்றது. இதே போன்று மறுமையிலே போய் பார்க்கிற போது, அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் மலக்குகள் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே மா யல்ஃபிழு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீப் அதீத் என்கிற இரண்டு மலக்குகள் பதிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் காஃபிலே சொல்லி காட்டுகிறார். நமக்கு வேண்டுமென்றால் இது ஒரு சின்ன வார்த்தை தானே, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது எல்லாம் எழுதப்படுமா என்று நாம் கருதலாம். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த ரகீப் அதீத் என்கிற ரெண்டு மலக்குகளும் பதிவு செய்கின்றார்கள். நாளை மறுமையிலே நம்முடைய பதிவு புத்தகங்கள் நமது கண்ணுக்கு முன்னால் வைக்கப்படும். நமது நன்மைகள் தீமைகள் பற்றிய அந்த பதிவு புத்தகம் நமது கண் முன்னே வைக்கப்படுகிறது. வவுதுல் கிதாப், பட்டோலை வைக்கப்பட்டதும் ஃபத்ரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபி, நபியே, குற்றவாளிகள் பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், பயந்தவர்களாக நிற்பார்கள். அந்த பட்டோலையில் என்ன இருக்குமோ, ஏது இருக்குமோ என்று பயந்து நடுங்கியவர்களாக நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். வயகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாலி ஹாதல் கிதாப்,
இந்த பட்டுவதைக்கு என்ன வாய்ப்பு? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சாகா, சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லா விடயத்தையும் இது பதிவு செய்திருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அது எல்லாமே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டார். நீங்கள் செய்யாததை எழுதி அல்லாஹ் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் கஹப் 49வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே மனிதனுடைய மன்றாட்டம் அவனுடைய பட்டோலையை பார்த்தவுடனே ஆரம்பித்து விடுகிறது. இந்த பட்டோலையில் சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று மனிதன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அன்பான சகோதரே, அந்த பட்டோலையை பார்த்து புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே நாங்கள் இந்த உலகத்தில் இதனுடைய பாதிப்பை உணர்ந்து நாம் இந்த உலக வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு நிகழ்வு, மனிதர்களுக்கு அவருடைய பட்டோலை வழங்கப்படுகிற போது அவர்களுடைய அங்கலாய்ப்பு அவருடைய மன்றாட்டங்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே வலது கையிலே நல்லவர்களுக்கு சுவர்க்க வாசிகளுக்கு பட்டோலை கிடைத்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அதே நேரம் குற்றவாளிகள் பாவிகளுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பது பற்றி சொல்லுகின்ற போது, ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு அவருடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுமோ, ஃபயகூலு ஹாஹு முக்ரஹு கிதாபியா, அவருக்கு மிக்க சந்தோஷம். அந்த மனிதர் சொல்லுவார், இதோ என்னுடைய பட்டோலை படித்து பாருங்கள் என்று தனக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அவர் காட்டி தருவார். இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நான் நினைச்சிருந்தேன், நம்பியிருந்தேன் என்று சொல்லுவார். அவர் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார். ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பார். அந்த சுவனத்து பழங்கள் அவருக்கு மிகவும் அன்மித்ததாக, அவருக்கு மிக நெருக்கமாக அது இருக்கும். அப்போது அங்கே சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் பில் அய்யாமில் ஹாலியா, கடந்து போன நாட்களிலே நீங்கள் உலகத்தில் வாழ்கிற போது பல நல்ல அமல்கள் செய்தீர்கள், தொழுதீர்கள், நோன்பு பிடித்தீர்கள், ஜக்காத்து சதக்கா கொடுத்தீர்கள், ஹஜ்ஜி செய்தீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்தீர்கள், அந்த மாதிரியான நல்ல அமல்கள் செய்ததற்காக வேண்டி நீங்கள் இந்த சுவனத்திலே அதனுடைய உணவுகளை உண்ணுங்கள், பருகுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று அந்த சுவர்க்க வாசிகளுக்கு சொல்லப்படுகிறது, வலது கையில் பட்டோலை கிடைக்க பெற்றவர்களுக்கு. அதே நேரம் எந்த மனிதனுக்கு அவனுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவனுடைய புலம்பலை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது, எந்த மனிதனுக்கு அவனுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுகின்றதோ, அந்த மனிதன் பட்டோலையை பார்த்ததுமே சொல்லுகிறான், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த பட்டோலை எனக்கு கிடைக்க பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஐசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற விடயத்தை கூட நான் அறியாமல் இருந்து விட்டேனே. யா லைத்தஹா காலத்தில் காவலியா, நான் மௌத்தானதோடு எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கோனுமே. இப்படி மர்ம நாள் என்ற ஒன்று, அதுக்கு பிறகு இந்த மாதிரி கேள்வி கணக்கு, இப்படி பட்டோலை சுவர்க்கம் நரகம் என்ற விஷயம் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டிருப்பான். நான் உலகத்தில வாழுகிற போது மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன், ஆனால் என்னுடைய செல்வம் இங்கே பயனளிக்காமல் போய்விட்டனவே. உலகத்திலே வாழுகிற போது மிகப்பெரிய வசதிக்காரனாக மட்டுமல்லாமல் பெரும் செல்வாக்கோடு இருந்தேன், அதிகாரத்தோடு இருந்தேன், அந்த அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டனவே என்று இவன் புலம்பிக் கொண்டிருப்பான். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு உத்தரவு வரும், அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு, பிறகு அவனை நரகத்திலே தள்ளிவிடுங்கள். பிறகு அல்லாஹு தஆலா சொல்கின்றான்,
அவனை 70 முழத்திலான சங்கிலியால் கட்டுங்கள், கட்டி அவனுக்கு வேதனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹாக்காவிலே குறிப்பிடுகின்றான். இதே விடயத்தை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது, எந்த மனிதனுக்கு அவனுடைய பட்டுவலை இடது கையில் கிடைக்கப்படுகிறதோ அவனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்தில் பேசுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த நிலையை நானும் நீங்களும் நிச்சயமாக சந்திக்கத்தான் இருக்கிறோம். நாம் விரும்பினாலும் சரி, விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு ஒவ்வொருவருக்கும் நடக்கத்தான் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த பட்டுவலைகளை என்னுடைய வலது கையில் உங்களுடைய வலது கையில் தருவதற்கு நாம் இந்த உலக வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இது யாருக்கோ நடந்த சம்பவத்தை பற்றி நாம் பேசவில்லை. நானும் நீங்களும் நமது மரணத்துக்கு பிறகு நிச்சயமாக சத்தியமாக சந்திக்க போகிற ஒரு நிகழ்வை பற்றி படைத்த ரப்பு நம்மளோடு பேசுகிறான். அந்த குர்ஆனை நாம் நம்புகிறோம் என்றால் இந்த விடயங்களை நாம் நம்பி ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், எவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்றதோ, அவன் தனக்கு கேடு என்று அந்த மறுமையிலே கூவித்திரிகிறான், எனக்கு கேடு, எனக்கு நஷ்டம் என்று புலம்புகிறான். அவன் அந்த நரகத்திலே நுழைகிறான். அவன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது, அவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை செய்து மிக்க சந்தோஷமானவனாக இருந்தான். இன்னஹு வன்ன அல்லன் யஹூர், நிச்சயமாக நான் அல்லாஹ்வின்பால் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டேன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, அப்படி அல்ல, நிச்சயமாக அவனுடைய இறைவன் அவனை கவனித்து நோக்குவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 84வது அத்தியாயம் அதனுடைய 7வது வசனம் தொடக்கம் அதனுடைய 15வது வசனங்கள் வரைக்கும் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் நாம் வாழ்வதற்காக வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் அல்ல. நமது மனோ இச்சையின் பிரகாரம் நமது இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு இடம் அல்ல இந்த உலக வாழ்க்கை. மறுமைக்காக தயார்படுத்திக் கொள்வதற்காக தரப்பட்ட ஒரு கொஞ்ச காலத்து வாழ்க்கை, ஒரு 60-70க்கும் இடைப்பட்ட ஆயுள் காலம், அதை விட கூட வாழ்வது மிக குறைவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நமது எத்தனை உறவுகளை நமது கைகளால் குளிப்பாட்டி கபனிட்டு கபருக்குள்ளே கொண்டு போய் அடக்கி விட்டு வந்திருக்கிறோம். நமது தாய்மார்களை, தந்தைமார்களை, நமது பிள்ளைகளை, நமது சொந்தக்காரர்களே என்று. ஆனால் நமது நடத்தைகளில், நமது செயற்பாடுகளில் மாற்றம் வரவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், நம்மிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். நாளை மறுமையிலே மன்றாடுகிற மனிதர்களில் மட்டும் ஒரு சாரார், தீயவர்களை நண்பர்களாக எடுத்து வழிகட்டு போனவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்களா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கிற மிகப்பெரிய சக்தியாக நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான், எனவே நீங்கள் யாரோடு நட்பு கொள்கிறீர்கள் என்பதை உற்று நோக்கி பார்க்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நாம் ஒரு தொழுகையாளியோடு சேர்ந்தால் நம்மையும் அவன் தொழுகையாளியாக மாற்றி விடுகிறான். நாம் ஒரு குடிகாரனோடு, ஒரு போதகஸ்து பாவனையாளரோடு சேர்ந்தால் காலப்போக்கில் நம்மளையும் அவன் மாற்றி விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லது ஒரு வழிகட்டிலே செல்கிற மனிதனோடு சேர்ந்தால் நம்மையும் அவன் வழிகடனாக மாற்றி விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நகத்தை கடிப்பதை பற்றி. அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை நாளே மறுமையிலே கடித்துக் கொண்டிருப்பான். அவன் சொல்லுவான், யகூலு யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நேர்வழியில போயிருக்க வேண்டுமே, யா வைலதா லைத்தனி லம் அத்தகது ஃபுலானன் ஹலீலா, ஏ கை சேதமே, துர்பாக்கியமே, நஷ்டமே, நான் இன்னாரை நண்பனாக எடுத்து இப்படி எடுத்திருக்க கூடாது,
அவன் என்னை நேர்வழி ஹக்கு உண்மை என்னிடம் வந்ததற்கு பிறகும் அவனை நண்பனாக நான் எடுத்ததனால் அவன் என்னை வழிகெடுத்து விட்டான் என்று புலம்பிக் கொண்டிருப்பான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டின்பால் கொண்டு போகக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்துல் புருக்கான் அதனுடைய 27 தொடக்கம் 29 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில வாழக்குள்ள நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல மனிதனாக வாழாமல் இந்த உலகத்தில் வாழுகிற போது நேர்வழியுடன் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்து அந்த வழியில போகாமல் மறுமையில போய் புலம்புவதால் மன்றாடுவதால் ஆக போவது ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இன்னும் ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்களை அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பில் போட்டு புரட்டப்படும் அந்த நேரத்தில் எப்போதும் அவர்கள் சொல்லுவார்களாம், யா லைத்தனா அத்அன அல்லாஹ வ அத்அன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டிருக்க வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். முகத்தை நரகத்தில போட்டு பொசுக்கப்படுகிற போது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டிருக்க வேண்டுமே என்று சொல்லுவார்களாம். மேலும் சொல்லுவார்கள், ரப்பனா இன்னா அத்அனா சாதத்தனா வ குபரானா ஃஅவல்லூன ஸபீலா, யா அல்லாஹ், நாங்கள் உலகத்திலே வாழுகிற போது எங்கள் தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் வழிபட்டு விட்டோம், எனவே அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று அங்க போய் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இங்க பார்க்கணும், நான் நேர்வழியில் இருக்கிறேனா வழிகட்டில் இருக்கிறேனா, நான் யாரை பின்பற்றுகிறேன், நான் யாரை தக்லீது பண்ணுகிறேன் என்று பார்க்க வேண்டும். அங்க போய் அதனை மீள் பரிசீலனை செய்வதால் ஆக போவது ஒன்றுமில்லை. இப்போது இவர்கள் வேதனைக்கு மேல் வேதனை செய்யப்படுகிற நேரத்திலே விளங்கிவிடும் அவர்களுக்கு, நாம ஊருல எல்லாரும் செய்யறா போல செஞ்சத்தால, நமது பெரிய பள்ளிகள்ல செய்யறத போல செஞ்சத்தால, எங்கட உலமாக்கள் சொல்லி தந்த மாதிரி செஞ்சத்தாலதான் அவங்க செய்யறது குர்ஆன ஹதீஸா என்று பார்க்காமல் இப்படி அவங்க சொன்னத்தை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றின காரணத்தினால்தான் எங்களுக்கு இந்த நிலைமை என்று உணர்ந்து அவர்கள் அந்த உலமாக்கள் மீது தங்களை வழிகெடுத்த தலைவர்கள் மீது கோபப்பட்டு சொல்லுவார்கள், ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைன் மினல் அஸாப், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட எங்களை வழிகெடுத்த உலமாக்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நீ இரண்டு மடங்கு தண்டனை கொடு ரஹ்மானே, வல் அன்ஹும் லஅன் கபீரா, அவர்களை மிகப்பெரிய அளவில் சபித்து விடு ரஹ்மானே என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆக போவது ஒன்றுமில்லை. அது அந்த தீர்ப்பு மட்டும்தான் வழங்கப்படும். அந்த சுவர்க்கம் என்றால் சுவர்க்கவாதிகள் என்றால் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள், அதே நேரம் பாவிகள் என்றால் தண்டனையை பெறுவார்கள். இவர்களுடைய மன்றாட்டங்கள் ஒன்றுக்குமே பதில் அளிக்கப்பட மாட்டாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நல்ல செயல்கள் செய்யாமல் நற்கருமங்கள் புரியாமல் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளி வாசல்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, ஆனா எந்த நேரமும் டிவியை போட்டுட்டு நாடகத்தை பார்த்துட்டு படத்தை பார்த்துக்கிட்டு விளையாட்டு செய்தியிலிருந்து முழு செய்தியையும் கேட்டுக்கிருப்பாங்க, ஆனால் அந்த பள்ளியில போய் தொழமாட்டார், நல்ல அமல்களே செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிலர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், நன்மையின்பால் அவருடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும், நரகம் கொண்டு வரப்படும் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்குமா, ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள். நரகம் என்பது அது கொழுந்து விட்டெறியக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இன்னஹா லவ்வா, கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம், அதிலே வேதனை தாங்க முடியாமல் மக்கள் அலறுகின்ற அழுகின்ற பல நிகழ்வுகள், மிக கசப்பான சோகமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரியான நிலையில் மக்கள் பார்க்கிற அளவுக்கு நரகம் மிக சமீபமாக கொண்டு வரப்படும்.
இன்சான், அந்த நேரத்தில் தான் மனிதன் நல்லுணர்வு பெறுவான். அவன் சொல்லுவான், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் உலகத்திலே வாழுகின்ற போது நான் நல்ல அமல்களை செய்து அனுப்பியிருக்க வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டிருப்பான். எப்ப? நரகத்தை கண்ணால பார்க்கிற போது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அந்த நாளில் வேதனை செய்வதை போல வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள். அவ்வளவுக்கு கடுமையாக அல்லாஹ் வேதனை செய்வான். குற்றவாளிகளை அல்லாஹ் கட்டி வைத்து வேதனை செய்வதை போல வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து சஜிதாவிலே இப்படி சொல்கிறார், வலவு தரா இதில் முஜிரிமூன், நபியே உலகத்திலே வாழுகிற போது நன்மைகள் செய்யாமல் பாவங்களை மட்டும் செய்து கொண்டிருந்த குற்றவாளிகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், தலைகளை கீழே தொங்க போட்டு கொண்டு இந்த ரப்பிகும் தங்களுடைய ரப்புக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ரப்பனா, எங்களுடைய இறைவா, அபுசர்னா, நரக வேதனையை நாங்கள் பார்த்து விட்டோம், நீ சொன்ன செய்திகளை எல்லாம் காதால கேட்டு விட்டோம், கண்ணால பார்த்துட்டோம் கேட்டுட்டோம், உலகத்தில் இருக்கக்குள்ள சொன்னதை நாங்க கணக்கெடுக்கல, ஆனா இங்க வந்து பார்த்துட்டோம் கேட்டுட்டோம், எங்களை திரும்ப அனுப்பிடு யா அல்லாஹ் உலகத்துக்கு, நாங்க நம்பிட்டோம் யா அல்லாஹ், அங்க போய் சரியா வாழ்ந்து போட்டு வாரோம் என்று அந்த நேரத்தில் மன்றாடி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து சஜிதா அதனுடைய 12வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆக போவது ஒன்றுமில்லை சகோதரர், இப்படி புலம்புறத்தால அல்லாஹ் இவரை வெளியாக்கி இவருக்கு ரூபம் கொடுத்து திரும்ப அனுப்பி வாழ வச்சு பாருங்க, அப்படி சொல்வதாக எங்கேயுமே கிடையாது. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற இந்த சொற்பகால வாழ்க்கையை மறுமைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்கூல கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்திலே போடப்படுகிற மனிதர்கள் படக்கூடிய அவஸ்தைகள் அல்லது மன்றாட்டங்கள் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் அந்த கொடிய நரக வேதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வே இப்படியான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதுக்குள்ள போடப்படக்கூடிய மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்படும். அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள், ஆனால் அவர்களை கட்டி வைத்து வேதனை செய்யப்படும், திரும்ப வெளியேற்றுமாறு கூறுவார்கள், அது ஒன்றும் நடக்காது என்ற விஷயங்களை சொல்லி எம்மை அதற்காக அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவனத்துக்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல்வேறுபட்ட உபதேசங்களை அல் குர்ஆன் சுன்னாவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திரிலே இப்படி சொல்கின்றார், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகத்திலே நரகவாசிகளை போட்டு வேதனை செய்யப்படுகிற போது அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் கூச்சலிட்டு கத்துவார்களாம். மேலும் சொல்லுவார்கள், ரப்பனா அஹ்ரிஜினா, எங்களுடைய இறைவா, எங்களை இந்த கொடிய நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு, நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், உலகத்திலே என்னென்ன நல்லவர் எல்லாம் செய்யாமல் இருந்துவிட்டு வந்தோமோ அதையெல்லாம் போய் நாங்கள் செஞ்சு கொட்டு வாரம் யா அல்லாஹ், எங்களை இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது வெளியாக்கு என்று கத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்போது ஒரு விடயம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தஸக்கர்,
உங்களுக்கு நாம் ஆயுள் காலத்தை தரவில்லையா? உலகத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை நாம் உங்களுக்கு வழங்கவில்லையா? ஒரு மனிதன் நல்லுணர்வு பெறுகின்ற அளவுக்கு காலத்தை உங்களுக்கு நாங்கள் தரவில்லையா என்று அவரிடத்தில் கேட்கப்படும். அதே போன்று உங்களுக்கு நல்லது கெட்டதை, அதே போன்று இந்த மாதிரியான நரகத்தை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒருவரை நாங்கள் அனுப்பவில்லையா என்றும் அவரிடத்தில் கேட்கப்படும். பிறகு சொல்லப்படுமாம், நீங்கள் வெளியேற முடியாது, இதுக்குள்ளே இருந்து இந்த நரக வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சூரா ஃபாத்திரிலே அதனுடைய 27வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் பேசுகிற போது நரகவாசிகள் நரக வேதனையை தாங்க முடியாமல் அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மலக்கான மாலிக் அவர்களை அழைக்கிறார்களாம். வனாதவ் யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக், மாலிக்கே உங்களோட ரப்பு எங்களுக்கு மரணத்தை தருமாறு அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கும் பாதி நீங்க சொல்லுங்க என்று சொல்லுகின்றார்கள். மாலிக் அலை இஸ்லாம் மலக்கு, அவர் நரகத்துக்கு பொறுப்பானவர், அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், எங்களை மரணிக்க செய்யுமாறு சொல்லுங்க, எங்களால தாங்க இயலாது இந்த கொடுமைகளை என்று சொல்லுகிறார். அந்த மலக்கு சொல்லுவார்களாம், கால இன்னக்கும் மாக்கிதூன், நீங்கள் மரணிக்க முடியாது, நீங்க இங்கேயே தரித்திருப்பீர்கள், நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அவர் கூறுவாராம் என்று அல்லாஹ் சூரா ஜுஹ்ருஃபிலே 77வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இந்த நரகம் போய்விடக் கூடாது, என்னுடைய பிள்ளை குட்டிகள் போய்விடக் கூடாது, என்னுடைய குடும்பம் எனது சமூகம் யாரும் போகக்கூடாது என்ற நிலையில் நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? நம்மை நாம் சாலிகான அமல்களின் மூலம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் எப்போது வரும் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு இருக்கிற நேரத்தில் நாம் அல்லாஹுவை சந்திப்பதற்கு நல்ல அமல்களோடு தயாராக இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மய்யத்தி ரப்பஹு முஜ்ரிமா, யார் தன் ரப்பை குற்றவாளியாக பாவியாக சந்திப்பாரோ ஃபஇன்னலஹு ஜஹன்னம, அவருக்கு நரக நெருப்பு காத்திருக்கின்றது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்திலே வேதனைகளை தாங்க முடியாமல் அவன் மரணிக்கவும் மாட்டான், அதே நேரம் வேதனைகளை அனுபவித்து உயிரோடு வாழவும் மாட்டான். மௌத்தும் இல்ல, ஹயாத்தும் இல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிறவனாகவே ஒரு நரகவாசி நீடூழி காலம் இருந்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 20வது அத்தியாயம் 74வது வசனம். உலகத்துல வாழ்ற போது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. ஒன்று கடன் பிரச்சனை, அல்லது நோய், அல்லது மனைவி பிள்ளைகளுடைய பிரச்சனை. சிலர் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் அதை யோசித்து யோசித்து நோயாளிகளாக, இன்னும் சிலர் மனநோயாளிகளாக மாறுகிறார்கள். இது உலகத்தில் ஏற்பட சின்ன விஷயங்களுக்கு, ஒரு பொருள் காணாத்த அதுக்காக மனநோயாளிகளாக மாறுகிறவர்கள். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் சின்ன விஷயங்கள், ஆனால் அந்த மறுமையில் வெறும் ஒரு 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன சோதனைகளை கூட தாங்க முடியாமல் அதற்காக புலம்பிக் கொண்டு அதற்காக மனதளவில் நோயாளிகளாக மாறிவிடுகிற போது சிந்தித்து பாருங்கள் அந்த மறுமையுடைய நிகழ்வுகளை. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், அந்த நரக நெருப்பு எப்படியாம் என்றால், காபிர்களுக்காக தயார்படுத்திருக்கிற நெருப்பு, குல்லமா நவுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரா, அவங்களோட தோல் பொசுங்கி போனால், கருகி போனால் புதிய தோள்களை கொடுத்து திரும்ப வேதனை செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். லியதூக்குல் அஸாப, பத்தின தோலுக்கு உணர்வு இருக்காது, வேதனை விளங்காது என்பதற்காக வேண்டி திரும்ப புது தோலை கொடுத்து அவர்களுக்கு வேதனை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் 4வது அத்தியாயம் 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயம், முனாபிக்குகளிடத்திலே, முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற வசனத்திலே சொல்கின்றான்,
இந்த மாதிரியான வேதனைகளை தாங்க முடியாமல் எங்களை உலகத்துக்கு அனுப்புயாளா என்று கேட்டார்கள், முடியவில்லை. நரகத்திலிருந்து வெளியாக்குமாறு கேட்டார்கள், முடியவில்லை. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு எங்களுக்கு மரணத்தையாவது தருமாறு சொல்லுங்கள் என்றால் அவரும் சொல்லிவிட்டார், நீங்க இங்கிருந்து வேதனையை முழுமையாக சுவைப்பீர்கள். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, தங்களுக்கு தெரிந்தவர்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்களிடம் சில விண்ணப்பங்களை வைக்கின்றார்கள். என்ன அது? சொல்வார்களாம், நூறுக்கும் எங்களையும் கொஞ்சம் கவனியுங்கள். விசுவாசிகள் சுவர்க்கவாசிகளுக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கும், நீங்க எங்களை பக்கம் கொஞ்சம் பாருங்க, எங்களை கவனியுங்க, உங்களுடைய ஒளிகள் இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி பார்ப்பார்களாம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சத்தம் வராக்கும், மூமின்களை நோக்கி வரும் அந்த சத்தம், நீங்கள் உங்களுக்கு பின்னால் சென்று விடுங்கள். அதே நேரம் பல்தமிசு நூறன், இவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, நீங்கள் பின்னால் சென்று விடுங்கள், நீங்கள் முடியுமானால் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று குற்றவாளிகளுக்கு, அந்த முனாஃபிக்கின்களுக்கு கூறப்படுகிறது. இப்படியாக ரெண்டு சாராரும் பேசிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவர் ஏற்படுத்தப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே, அந்த மூமியங்களுடைய வெளிச்சம் பிரகாசம் கூட இந்த குற்றவாளிகளுக்கு பட்டு அப்படியாவது அவர்கள் இன்பங்களை பெற முடியாத அளவுக்கு அல்லாஹ் தடுப்பு சுவரை ஏற்படுத்தி விடுகிறான். அந்த சுவர் எப்படி என்றால், அந்த மூமியங்கள் பக்கமாக அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்து, அதே நேரம் பாவிகளின் பக்கமாக வேதனையை கொடுப்பதாக இருக்கும் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹதீதிலே 13வது வசனத்தில் பேசுகின்றான். அன்பான சகோதரர்களே, இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். குற்றவாளிகள் தாங்க முடியாமல் சொல்லுவார்களாம், அங்கு யாரும் யாருக்கும் உதவ முடியாது. கடைசியாக ஒரு விண்ணப்பம் எப்படி என்றால், ஒரு குற்றவாளி சொல்லுவான், யா அல்லாஹ், என் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வேதனையை கொடு, என்ன விட்டுடு என்று சொல்லி பார்ப்பான். தன்னை மனைவியை கொடுத்து எனக்கு பதிலாக இவளுக்கு வேதனையை கொடு, இந்த சகோதரனை எடுத்துக்கு இவனுக்கு வேதனையை கொடுத்து என்ன உற்று ரஹ்மானே என்று சொல்லி பார்ப்பான். தன்னோடு கூட வாழ்ந்த அந்த உற்றார் உறவினர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டியாளா, என்ன வேதனையிலிருந்து காப்பாற்றி இவங்களுக்கு எனக்கு பதிலான வேதனையை கொடு என்று சொல்லி பார்ப்பான். இந்த பூமியில உள்ள எல்லாரையும் எடுத்து எனக்கு தண்டனை தராம எந்த தண்டனை எல்லாம் உலகங்களுக்கு கொடுத்துரு ரஹ்மானே என்று புலம்பி பார்ப்பான். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, அப்படி அல்ல, அப்படியெல்லாம் நடக்காது. அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பு, தோள்களை பொசுக்கக்கூடியது. எவனெல்லாம் நேர் வழியை புறக்கணித்து சென்றானோ அந்த நரகம் அவனை கூப்பிட்டு வேதனை செய்யும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொருளை சேகரித்து அதனை உரிய முறையில் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தானோ, ஜக்காத்து சதக்காவை சரியாக கொடுக்காமல் எவரெல்லாம் கஞ்சத்தனம் செய்தானோ அவனை எல்லாம் அழைத்து அந்த நரகம் வேதனை செய்யும் என்று அல்லாஹ் 70வது அத்தியாயம் 10:18 வசனங்களை சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை பார்த்து ஒரு அழைப்பு விடுக்கிறான், இஸ்தஜீபு லிரப்பிக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் பதில் அளியுங்கள். மின் கபிலி அன் யாத்திய யௌமன், ஒரு நாள் வருவதற்கு முன்பு, அந்த நாள் லா மரத்த லஹு மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து உங்களால் தப்பிக்க முடியாத ஒரு நாள். மாலக்கும் மின் மல்ஜயின் யௌமஇதின் வமாலக்கும் மின் நகீர், வேதனைகளிலிருந்து ஓடி ஒளிய முடியாத நாள், உங்களோட பாவங்களை நான் செய்யலையா அல்லாஹ் என்று மறக்க முடியாத ஒரு நாள். அப்படியான நாள் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் 42வது அத்தியாயம் 47வது வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுவரைக்கும் நான் பேசிய விடயங்கள் நமது உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காதால் கேட்டு மறு காதால் விடக்கூடாது. உண்மையான விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நினைவுபடுத்துங்கள்,
அவர்களுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் என்று பேசுகின்றான். உண்மையான விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கும், அவன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். எனவே இந்த நல்ல உபதேசங்கள் நமது கல்விலே நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்ல மனிதர்களாக, அவனுடைய கடமைகளை சரியாக செய்கிற நல்ல அடியார்களாக, அந்த மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்கிற, அதற்காக தயார்படுத்திக் கொள்கிற நல்லவர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்காக நாம் எல்லோரும் முயற்சி செய்வோமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.